அழுத்தமான உச்சரிப்பிற்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். கிரவுன் அம்பாசிடர் ஆஃப் சர்வஸ்ரீ மிஸ்டர் ஜேம்ஸ் சார் அவர்களை உங்களுக்கிடையே வந்து சொல்வதற்காக அழைக்கிறேன். தேங்க்யூ, வரலாம் ஜேம்ஸ் சார். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். என்னோட வீடியோ கிளீனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், நான் ஷேர் பண்றேன். எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் வழங்கிய மாதவன் சார் அவர்களுக்கும், அனைத்து டீம் நண்பர்கள் அவர்களுக்கும், அனைவருக்கும் எனது மீண்டும் எனது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நேரடி விஷயத்துக்குள்ள போகலாம். ஏன்னா நமக்கு கிடைக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி. இந்த டைமுக்குள்ள நம்ம செஷன் முடிக்கணும் அப்படிங்கறதுனால விஷயத்த ஆரம்பிச்சிடலாம். ப்ளீஸ் ஒரே நிமிஷம், டைம் கரெக்டா செட் பண்ணிக்கிறேன். எஸ், இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம், அந்த உலகம் வந்து வாழ்க்கை வந்து அல்லது பிரபஞ்சம் அல்லது கடவுள் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்க, அந்த அனுபவத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேள்விக்குறிதான். எல்லாரும் பெருசா கத்துக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் பேர் மட்டும் அதை கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இப்படி எல்லாம் இருக்குதா, இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்துது, ஆனா அது புரிஞ்சுக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, நோபடி லைக்ஸ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஆஸ்பத்திரிக்கு வந்து இப்போ எனக்கா இப்போ என் நமக்கோ ரெகுலரா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆஸ்பத்திரிக்கு போறதை யாரும் விரும்புவதில்லை. இல்ல மாசம் மாசம் செக்அப்புக்கு போறது, மாசம் மாசம் மருந்து மாத்திரை வாங்க போறது, செக் பண்ண போறது, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது அப்படிங்கிறத யாரும் விரும்புவதில்லை. ஆனாலும் போய்த்தான் ஆக வேண்டும், அது யாரும் தவிர்க்க முடியாது, விரும்பல ஆனா போய்த்தான். எமர்ஜென்சிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுங்கிறது வேற, ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சோ, விபத்து நடந்துருச்சு, அல்ல திடீர்னு ஒரு தொற்று நோய் வந்துருச்சு, இப்ப கொரோனா வந்துருச்சு, அது விபத்து ஆக்சிடென்ட், அதுக்காக நீங்க ஆஸ்பத்திரிக்கு போவது என்பது வேறு. ஆனா ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்காக மாசம் மாசம் டாக்டர் போய் பார்த்து செக்அப் பண்ணி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும் என்ற நிலையில் நீங்கள் போவது என்பது யாரும் விரும்பாத ஒரு விஷயம். ஆனால் என்ன செய்வது, போய்த்தான் ஆகணும். காலகட்டம் அப்படி மாறிடுச்சு. எப்படி, ஏன் இப்படி மாறுச்சுன்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? நண்பர்களே, யாருக்கு ஒரு ஐடியா இருக்கா ஏன் இப்படி இருக்கு? இப்படிதான் இருந்ததா முதல்ல? அதான் யோசிச்சு பாருங்க, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் குடும்பத்தில் முன்னோ பெரியவங்க இருந்தாங்க, தாத்தா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, இல்ல கொள்ளு தாத்தா பாட்டி கூட இருந்த குடும்பம் எல்லாம் இருந்தது. அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு அவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தில் 90 வயசு, 95 வயசு, 100 வயசு எல்லாம் சர்வசாதாரணமாக வாழ்ந்து, லிவிங் லாங், நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து, கொஞ்ச நாள் டையிங் ஷார்ட் என்றால் கொஞ்ச நாள் செத்து போயிருவாங்க, ஒரு வாரம், ஒரு 10 நாள், ஒரு மாசம், அல்லது மீறி பண்ண 1 hour 2 மாசம், அந்த கடைசி நேரத்துல நடக்க முடியாம பெண்கள் இருந்து இறந்து போயிருப்பாங்க. இதுதான் நம்ம பார்த்த உலகம். நாங்கள் 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி லிவிங் லாங், நீண்ட நாட்கள் வாழ்ந்து கொஞ்ச நாள் சாகிறது, இதை பார்த்த நம் இப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? லிவிங் ஷார்ட் அண்ட் டையிங் லாங், கொஞ்ச நாள் ஒரு 30 வயசு 40 வயசு வரைக்கும் அப்படியே நினைச்சதெல்லாம் தின்னு, நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு, நினைச்ச மாதிரி வாழ்ந்து வாழ்ந்துடுறது. 30-40 வயசுல ஏதோ ஒரு சர்க்கரை நோயாளியோ, பிபி போர் பேஷண்ட் ஆகவோ, ஏதோ ஒரு பிரச்சனைகள நோயாளி பாதிக்கப்பட்டு மீதி இருக்கக்கூடிய 30-40 ஆண்டுகள் மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி என்று கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற டையிங் லாங், லிவிங் ஷார்ட் டையிங் லாங், நீண்ட நாட்கள் இறந்து போவது. கொஞ்சம் கொஞ்சமா மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக செல்கள் சாகின்றன, நாமும் சாகிறோம். அதை யோசிச்சு பாருங்க, எப்படி மாறுச்சு? ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்பொழுது எப்படி மாறுச்சு? நல்லா யோசிப்பது என்ன தெரியும், நமக்கு முன்னாடி எல்லாம் மரணம் எப்படி நடக்கும்னு கிடையாது. நம்ம வீட்டுல தாத்தா அல்லது கொள்ளு தாத்தா இருப்பாங்க, அவங்க இறந்துருவாரு, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் நான், எனக்கு பிறகு எனக்கு மகன், எனக்கு அதுக்கு பிறகு பேர குழந்தை, இப்படித்தான் நம்ம பார்த்திருக்கிறோம் மரணம் என்பது. இதுதான் இயற்கை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, தாத்தா உயிரோடு இருப்பாரு, மகன் இறந்தாச்சு, பேரன் இறந்தாச்சு, அப்பா இருப்பாரு, மகன் இறந்தாச்சு, அம்மா இருப்பாங்க, பெண்ணுக்கு கர்ப்பப்பை கேன்சர். இப்படி ஒரு காலகட்டம் மாறிதே, ஏன் மாறுச்சுன்னு யாருக்கும் தெரியும். யோசிச்சது உண்டா? என்னைக்காவது இந்த கோணத்துல நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசிச்சுதான் ஆக வேண்டும். இன்று இருக்கிற அனைத்து நோய்களுக்கும், நான் சொல்றது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்கிற வாழ்க்கை முறை மாறி போனதால் வந்த பிபியில் ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் வருவதற்கான காரணம் ஒரே காரணம் தான். நாம் உடம்புக்கு என்ன வேண்டும், உணவின் மூலம் நமக்கு உடம்புக்கு என்ன வேணுமோ, இன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து, குளுக்கோஸ், சர்க்கரை, நீங்கள் உண்ணுகிற அனைத்து உணவும், நீங்கள் உண்ணுகிற அனைத்து உணவும் குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து சாப்பிடுறது இதுதான் கிடைக்குது.
எல்லாம் பேக் பண்ண ஃபுட்டு எண்ணெயில வறுத்த ஃபுட்டு காய்கறி எல்லாம் குக்கர்ல போட்டு வேக வைக்கிறோம், உப்பு சர்க்கரை கொலஸ்ட்ரால் காபி டீ மது அருந்துதல் புகைப்பிடித்தல் மருந்து மாத்திரை உணவில் எல்லாம் கலப்படம் பூச்சி மருந்து இதுதான் உடம்புக்குள்ள போயிட்டு இருக்குது. டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்குள்ள போறது தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஆனா உண்மையிலே உடம்புக்கு என்ன வேணும், உண்மையிலே உடம்புக்கு என்ன வேணும், உடம்பு இருக்கிற செல்களுக்கு என்ன வேண்டும். நம் முன்னூறுகள் ஐம்பது அறுபது வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி 90, 100, 200, 110, 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சாப்பிட்டாங்கன்னா இதுதான் அன்று இயற்கையாக கிடைத்த உணவில் வைட்டமின்கள் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அளவாக ஃபைபர் நல்ல கொழுப்பு உணவு புரோட்டீன் அமினோ ஆசிட் என்சைம்ஸ் ஹெர்ப்ஸ் போன்ற உடம்புக்கு வேணுங்கிற உணவுகள் எதுவும் இன்றைய உணவில் நமக்கு கிடைக்கவில்லை, இனி கிடைக்க போவதும் இல்லை. நாளை அல்லது அடுத்த மாசம் அடுத்த வருஷம் நம் நோயாளி ஆவதை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம், அடிப்படையான விஷயத்தை பற்றி தெளிவு புரிஞ்சுக்கணும். நம் உடம்புக்குள் 50 வகையான ஹார்மோன்கள் சுரக்கின்றன. ஹார்மோன் என்பது நம் உடம்பே தயாரிக்கிற ஒரு வகையான அமினோ ஒரு கெமிக்கல் ரசாயனம் உடம்பே தயார் பண்ணுது. ஒரே ஒரு ஹார்மோன் பேர் சொல்ற மாதிரி இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் சரியாக சுரக்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் நம் சர்க்கரை நோயாளி. தைராய்டு சுரக்கிற அந்த தைராக்சின் சரியாக சுரக்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் தைராய்டு நோயாளி. இப்படி நம் உடம்புல 50 வகையான ஹார்மோன்களை இந்த உடம்பு தயாரிக்கிறது, அது சரியா சுரக்கல அப்படின்னா நம் நோயாளி. 1000க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்கள் என்சைம்ஸ் உமிழ்நீர், நீங்க ஒரு உணவு பொருத்த கண்ணில பார்த்த உடனே உங்க நாவில் ஏற்படக்கூடிய உமிழ்நீர் ஒரு என்சைம். தொண்டையில் ஆரம்பிச்சு வயிறு சிறுகுடல் பெருங்குடல் வழியாக அந்த உணவு பயணம் செய்யும் போது மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, அந்த உணவு ஜீரணமாவதற்கு இந்த என்சைம்ஸுகள் அடிப்படையான ஒரு அமிலங்கள். இதையெல்லாம் உடம்பு தயார் செஞ்சு சுரந்து சுரந்து உணவை செருக்கி வைக்கிறது. உடம்புல கூடிய ஒவ்வொரு எலும்பையும் சேர்த்து வைத்து கட்டி வைத்திருக்கிற ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான அமைப்பு தான் கொல்லாஜன். இந்த கொல்லாஜன் என்கிற இந்த அமைப்பை உடம்பு தயார் பண்ணுது, சொந்தமா தயார் பண்ணுது. நான் கேட்கிற கேள்வி, 50 ஹார்மோன்ல ஒரு ஹார்மோன் குறைஞ்சா நோயாளி, என்சைம்ல ஒரு என்சைம் குறைஞ்சா நோயாளி, கல்லோஜன் சரியா சுரக்கலாம் மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் வலி ஜாயிண்ட் பெயின், இதெல்லாம் இந்த உடம்பு தயாரிக்கிற ரசாயனங்கள். இதை தயாரிப்பதற்கு உடம்புக்கு என்ன வேண்டும் கேள்வி. எதில் இருந்து இந்த அமினோ அமிலங்களையும் ஹார்மோன்ஸையும் கல்லோஜனையும் இந்த உடம்பு சுயமாக தயாரிக்கிறது கேள்விதான். என்ன ரா மெட்டீரியல், என்ன எண்ணத்திலிருந்து அதை தயார்படுத்த இந்த ரசாயனத்தை ஒண்ணுல்ல, நாம் உடம்பில் இருக்க கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவுகளில் இருந்துதான், குறிப்பா புரோட்டீன் என்கிற புரதச்சத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த வார்த்தையை, அமினோ ஆசிட்ஸ், கொழுப்பில் நல்ல கொழுப்பு சத்தில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் மினரல்ஸ், இதில் இருந்துதான் உடம்பு இத்தனை ரசாயனங்களையும் தயாரிக்கிறது. ஒன்று குறைந்தால் நாம் வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை நோயாளி. இதெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்றேன், நாம் யாரும் ஒரு நோயாளியாக மாறாமல் இந்த மண்ணை விட்டு போக போவதில்லை, தவிர்க்க முடியாது. என்ன தீர்வு, என்ன தீர்வு சார் ஓர் இதுக்கு? ஏதாவது நான் இப்ப சொன்ன இந்த ஹார்மோன்ஸையும் என்சைம்ஸையும் தயார் பண்றதுக்கு ஏதாவது மெடிசன் மாடர்ன் மெடிசனோ ட்ரீட்மெண்டோ இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, உணவுல நீங்க கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்தை கொடுத்தா தான் அது சரியா வேலை செய்யும். இதை தயார் பண்றதுக்கு பேராசெட்டமோ அமாக்சிலினோ அனாசினோ மாத்திரம் இல்லை, உணவுதான், உணவே மருந்து என்று இந்த முன்னோர்கள் சொன்னதுன்னு அர்த்தம் தான். என்ன தீர்வு, என்ன ஊட்டச்சத்துக்கள், நல்ல மயில் பச்சுங்க. தீர்வு ஒன்றுதான், ஒரே ஒரு தீர்வு தான், நம்ம கையில் இருக்கிற தீர்வு ஒன்றுதான், வேற எதையும் நீங்க மாத்த முடியாது. காற்று மாசுபாடு, வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ், மொபைல் ரேடியேஷன், இதை எதையும் நீங்கள் மாத்த முடியாது. ஊட்டச்சத்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் வெறும் 5% பேர் மட்டும்தான் முழு ஆரோக்கியமாக வாழ்கிறவர்கள். யாருன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய இந்த பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ், வேர்ல்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஹாக்கி பிளேயர்ஸ், விளையாட்டு வீரர்கள், ஒலிம்பிக்ல வரக்கூடாது, மிகப்பெரிய அவங்களுக்கு தனி டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஹெல்த் நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்க ஊட்டச்சத்தை தேர்ந்தெடுத்து உணவு கொடுப்பாங்க, அதனால அவங்க எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். 10 முதல் 15% பேர் இன்று வாழ்கிற அனைவரும் நோயாளிகள். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்பத்திரியும் மருந்து மாத்திரையும் டாக்டரையும் மெடிக்கல் ஷாப்பையும் நம்பி வாழ்கிறவர்கள். வாழ்நாள் முழுக்க அப்படிதான் வாழ்வோம். நான் முதல்ல சொல்லிட்டு எமர்ஜென்சிக்காக இப்ப கொரோனாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறவங்கள நோயாளி கிடையாது, தெளிவா புரிஞ்சுக்கணும். ரெகுலர் ட்ரீட்மெண்ட், லைஃப் ஸ்டைல் டிசீஸ், மாசம் மாசம் வருஷ கணக்குல ஆஸ்பத்திரிக்கு போறோம், 15% பேர் இருக்காங்க. பாக்கி இருக்கக்கூடிய 80 முதல் 85% பேர்
நோயாளிகளோடு நோயாளியாக நாமும் மாறுவோம். யார் கடவுள் கூட தப்ப முடியும். ஊட்டச்சத்து புரியுதா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் இந்த ஊட்டச்சத்து எல்லாம் எடுக்கிறேன். இன்று எடுத்தால் நீங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஹெல்த்தியான ஜெனரேஷன் மக்களோடு மக்களாக சேரலாம். தீர்வு தீர்வு என்பது இல்லவே இல்லை. ரெண்டே தீர்வு தான், எடுக்கிறீங்களா எடுக்கலையா? அது உங்க கையில் இருக்கு, அது மக்களுடைய கையில் இருக்கு. இது புரியுதாங்கிறத கேள்வி. இந்த விஷயம் நமக்கு புரியுதா? தீர்வு என்ன? எந்த மருத்துவத்திலும் நிரந்தர தீர்வு என்பது இல்லவே இல்லை. சரிங்களா? வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரை, மேனேஜபிள், நாட் கியூரபிள். 100% இயற்கையான உணவு சாப்பிடணும். இனி அது கிடைக்கவே கிடைக்காது நம்மளுக்கு. ஒரு அரிசி தக்காளி கூட உங்களுக்கு கிடைக்காது. ஊட்டச்சத்து உணவு கிடைக்கும், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். இயற்கையாக பயிர் செய்யப்படுகிற காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள், தானியங்கள், இதுல இருந்தெல்லாம் அந்த ஊட்டச்சத்துக்களை பிரித்தெடுத்து மாதிரி டிராப் ஆக பவுடர் வடிவிலும் மாத்திரைகளாகவும் கேப்சூல்களாகவும் ஊட்டச்சத்துக்களை தருகிற ஒரு துறைதான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. அதோடு இணைந்ததுதான் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. எங்க ஆரம்பிச்சு எங்க வருதுன்னு பாருங்க. வாழ்க்கையோடு, என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பின்னி பிணைந்து கிடக்கிற ஒரு துறைதான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இது புரியணும். இதை 30 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் சொன்னாரு, பால்சன் பில்சன் என்ற பொருளாதார மேதை, இன்றும் உயிரோடு இருக்கிறார். அமெரிக்காவை சேர்ந்தவர், 2 அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு பினான்சியல் அட்வைசராக இருந்தவர், மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய பிசினஸ்மேன். அவர் சொன்னார் 1990 சொன்னார். ஐடி இண்டஸ்ட்ரி அன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரி வந்துட்டு இருந்தாங்க. அப்ப சொல்றாரு, அடுத்த 10 ஆண்டுகளில் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு துறை மிக வேகமாக வளரப்போகிறது. அதுதான் உலகத்தை ஆளும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதுதான் ஆளும் என்று சொன்னார். அன்னைக்கு யாரும் காதலே வாங்கல. இன்னைக்கு அப்படியே நடக்கிறது. அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சது அத்தனையும் அப்படியே நடக்கிறது. அவர் சொன்ன மாதிரியே இந்த இண்டஸ்ட்ரி கடந்த 20 ஆண்டுகளில் $1 trillion வளர்ந்தது. ஏனென்றால் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, விரும்புறீங்க விரும்புறீங்கள என்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஊட்டச்சத்துக்களை உலகம் முழுவதும் வாங்கி சாப்பிட்டுதான் இருக்கிறாங்க, சாப்பிட்டுதான் ஆகும். இந்தியாவில் அதுமே ஆரம்பிக்கல, அவ்வளவு ஆரம்பிச்சாச்சு. கொரோனா நல்ல பாடம் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அது 20 ஆண்டுகளில் எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த துறை வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியும் 2015 ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது இந்தியாவில் என்ன நடக்க போகிறது என்பது. இது புரியுதா? இந்தியாவில் நேரடி வர்த்தகம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி 65,000 கோடி ரூபாய் வருடத்திற்கு பணம் புழங்குகிற ஒரு துறையாக மாறும் என்று ஒரு சர்வே ரிப்போர்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் மத்திய அரசாங்கம் வெளியிட்டது. இதுதான் சரி. இதெல்லாம் நம்ம பார்த்து ஆமா சரிதான் என்று புரிந்து கொண்டால் புத்து சலித்தரும், அவ்வளவுதான். இல்லைன்னா 10 ஓடு 10 ஓடு மக்களோடு மக்களாக வாழ்ந்து மறைய வேண்டியதுதான். ஓகேங்களா? ரைட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வளருது, வெல்னஸ் இண்டஸ்ட்ரி வளருது, எல்லாம் சரிதான் சார். ஏன் சர்வசரி என்ற இந்த நிறுவனத்தை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும்? நிறைய கம்பெனி ஆல்ரெடி 20 வருஷமா இருக்க இந்தியாவில், உலகம் முழுக்க இருக்குல்ல. 20-25 வருஷமா இந்தியா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது, நல்ல நிறுவனங்கள் இருக்கு, நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் அதை எடுத்துக்கலாம். என்ன சர்வசரி ஏன் எடுத்துக்க வேண்டாம்? அதுக்கும் நீங்க படிச்சு பார்த்து மனசுக்கு பிடிச்ச எடுத்தா போதும். ஒரே விஷயம், எந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் 4 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன, யார் இவர்கள், எங்க இருக்கிறாங்க, சட்ட ரீதியான கம்பெனி தானா, ப்ராடக்ட்ஸ் அதோட தயாரிப்புகள், பொருள்கள் எப்பேற்பட்ட தயாரிப்புகள், அதன் விலை என்ன, தரம் என்ன, மார்க்கெட்டிங் பிளான், வருமானம் தருகிற மார்க்கெட்டிங் பிளான் என்ன, நமக்கு இந்த டீம்ல பிசினஸ் பண்றதுக்கு யாராவது சொல்லி தர்றாங்களா, இதெல்லாம் யாரு சொல்லி தருவாங்க நமக்கு, எஜுகேஷன் சிஸ்டம். இந்த 4 விஷயங்களை படித்து பார்த்து 4 திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல 1 ஃபெயிலியர் ஆனா கூட கடந்த 24 வருடங்களாக இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன நடந்ததோ அதான் நடக்கும். 1 குறைந்தால் கூட நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் குறையும். ப்ரொஃபைல் என்ன, சர்வசியோட ப்ரொஃபைல் என்ன? சர்வசரி என்பது ஒரு இந்தியன் நிறுவனம். 2013 ஆரம்பிச்சாங்க. ஹெட் ஆபீஸ் இன் கல்கத்தா, சொந்தமாக பொருட்களை தயாரிக்கிற நிறுவனம், மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் இன் குஜராத் அண்ட் ராஜஸ்தான், R&D சொந்தமாக லேப் இருக்கு, பரிசோதனை கூடம் இருக்கு அகமதாபாத்ல. இந்த பொருட்கள் எல்லாம் ரிசர்ச்சில் தான் தயாரிக்கிறாங்க. 4 வருடங்கள் பாரம்பரிய வணிகத்தில், 2013 இருந்து 2017 வரைக்கும் இவர்கள் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல தான் இருந்தாங்க.
சர்வஸ்ரீ என்பது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக நேரடி வர்த்தகத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அல்ல. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இருந்தவர்கள் 4 வருடங்களுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தோட சர்வே ரிப்போர்ட் பாக்குறாங்க, 2025 65,000 கோடி இந்த துறையில் பணம் குழந்தும் என்று தெரிஞ்சோன்னா நேரடி வர்த்தகம் சாரி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கன்வெர்ட் ஆகிறாங்க. 2017 சொல்ல போனா இன்னைக்கு 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 12 மாநிலங்களில் சொந்தமாக அலுவலகம் கொண்ட நிறுவனம், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி இன் இந்தியா. இவங்க 3 பேர் தான் கம்பெனியுடைய பில்லர், சுபாஷ் ஷாகு ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், கோபால் குண்டு சிஇஓ அண்ட் சேர்மன். நான் 3 வருடங்கள் ஆச்சு இந்த கம்பெனி ஜாயின் பண்ணி, இந்த ஜூன் மாதம் முடிந்தால் 3 வருடங்கள் பூர்த்தி ஆகிறது. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தில் சேரும் போது இந்த நிறுவனம் எப்படி இருந்தது, எத்தனை பொருள்கள் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். வெறும் 60-65 பொருள்களோடு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். அப்போ கோபால் குண்டு சார் நேரடியாக 2 நாட்கள் சந்தித்தேன். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மெயினாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிற காரணமே அவருடைய எனர்ஜி லெவல் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் 12 ஆண்டு காலம் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர், கோடிக்கணக்கில் சம்பாதித்த அனுபவம் இருக்கக்கூடிய நபர், ஒரு பிசினஸ்மேன், 37 வயதான இளைஞர். அவர் சொன்னாரு சார், 2018 சொல்றாரு, 2023 இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 கம்பெனிகளில் நாம் ஒரு கம்பெனியாக மாறி இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. இது நடந்துட்டு இருப்போம். கடந்த 3 ஆண்டுகளில் கண்கூடாக பார்க்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு மிஷினரி பிரசாந்த் குண்டு ஒன் ஆஃப் த அடுத்த டைரக்டர். இந்த 3 பேர் தான் அந்த கம்பெனியுடைய பில்லர்ஸ். சட்ட ரீதியான எல்லா வகையான சர்டிபிகேட் உங்களுக்கு தெரியும், ஹலால், கோஷர், ஜிஎம்பி, ஹெச்ஏசிசிபி, ஐஎஸ் ஒரு தரச்சான்றிதழ் எடுத்து நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா வகையான ஒரு 8 வருஷம் ஆச்சு மார்க்கெட்டுக்கு வந்து இன்னைக்கு இந்த கம்பெனி, 8 வருஷம் ஆச்சு. அப்ப எல்லா வகையான லீகல் சர்டிபிகேட்டும் இருக்குது. மத்திய அரசாங்கத்தோட இணையதளத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே முறையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் சர்வஸ்ரீ. 189வது வரிசை என் பிரகாரம் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். இதெல்லாம் நீங்க ப்ரூஃப், இதெல்லாம் யாரு சொல்றது நம்ப வேண்டியதில்லை. நீங்க செக் பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் இது சரிதானு செக் பண்ணணும். லீடர் சொன்னாரு, ஃப்ரெண்ட் சொன்னாருன்னு நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். இதெல்லாம் லீகல். அதே மாதிரி சர்வஸ்ரீ 4 வருஷமா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இருந்தாங்க, 3 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்தாச்சு. இருந்தாலும் நம் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறோம் சொன்னா நம்ப மாட்டேங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 15-20-25 ஸ்டாக் பாயிண்ட் தான் இருக்கு. அலுவலகம் மதுரையில் வரப்போகுது, சர்வஸ்ரீயோடைய நேரடியாக அந்த வேர்ஹவுஸ் ப்ராடக்டோட சவுத் இந்தியா வேர்ஹவுஸ் வந்து மதுரைக்கு வரப்போகுது. இதெல்லாம் ஆரம்ப கட்டம். இன்னைக்கு இந்த வணிகத்தை புரிந்து கொண்டு, இதன் எதிர்காலத்தை புரிந்து கொண்டு நீங்க எடுக்கிறீங்களா இல்லையா என்பது மீட்டிங் முடிஞ்சு நீங்க முடிவு பண்ணுங்க. குறிப்பாக இன்று புதிதாக வந்தவர்கள் சரிங்களா, ப்ரொஃபைல் பார்த்தாச்சு, ப்ராடக்ட்ஸ் 2வது விஷயம். முதல் விஷயம் ஓகே திருப்தியா இருக்குதுன்னா மட்டும்தான் 2வது விஷயத்தை நீங்க பார்க்கணும். பொருள்கள் நான் முதல்ல சொன்னேன், இவங்க வந்து பாரம்பரிய வணிகம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல தான் உள்ள வந்தாங்க. அப்போ வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல நீங்க பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டட் ப்ராடக்டா தான் இருக்கணும். நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹமாம், கோல்கெட், அப்படி எல்லாமே பிராண்ட் ப்ராடக்டா இருக்கும். இப்பதான் மக்கள் வாங்குவாங்க. சர்வசரியும் அந்த மாதிரி பொருள்களை தான் நமக்கு அன்னைக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இதெல்லாம் அவங்களுடைய ஓன் பிராண்ட். இப்ப அதெல்லாம் நிறுத்திட்டு இதே பிராண்டில் சர்வசரி பொருட்களை தயாரித்து வழங்குகிறார்கள். ஹெல்த் கேர் ப்ராடக்ட், நான் ஆரோக்கியம் சொன்னதில்ல, ஹெல்த்னு சொன்னதில்ல. விரும்புறாங்களோ விரும்பியோ 2 வகையில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் பொருட்களை வாங்கித்தான் ஆக வேண்டும். ஆரோக்கியமா இருக்கிற நோயாளி ஆகக்கூடாதுன்னு இப்ப வாங்கலாம், இல்லையா நாளைக்கு நோயாளி ஆனதுக்கு வாங்கலாம். அப்பேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்து உணவுகளை தயாரித்து வழங்குகிற நிறுவனம் சர்வஸ்ரீ ஹெல்த் கேர் ப்ராடக்ட். அதே மாதிரி பர்சனல் கேர் சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு மாதிரியான பொருட்களை இந்த நிறுவனம் தயாரித்து வழங்குகிறது. அதே மாதிரி ஹோம் கேர் ப்ராடக்ட், வீட்டுக்கு தேவையான ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், அந்த மாதிரியான ஹோம் ப்ராடக்ட் கம்பெனியில் இருக்கு. அதே மாதிரி கிச்சன் கேர், சமையலுக்கு தேவையான தவிட்டு எண்ணெய், தவிட்டு எடுக்கக்கூடிய ரைஸ் பிரான், ஆயில், டீ தூள், காபி தூள், இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம இருக்கு. அதே மாதிரி அக்ரோ, இயற்கை விவசாயத்திற்கு தேவையான அற்புதமான ப்ராடக்ட். இன்னைக்கு 4 மணிக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா சாரி அனிமல் கேர் ப்ராடக்டோட ட்ரைனிங் நடந்தது. அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் ஆல்ரெடி 3 வருஷமா 1000க்கணக்கான வேத்துக்கு கொடுத்து விவசாயத்தில் அவ்வளவு விளைச்சலை எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் ப்ரூஃப், இதெல்லாம் ஓரளவு சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான பொருள்கள் அனிமல் கேர் இன்னைக்கு நடந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணவும் தெரியும். கோழி வளர்த்துறது இருந்து, நாய் வளர்த்துறது இருந்து, அதே மாதிரி பசுமாடுகளுக்கா எல்லாத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களுக்கு நிறுவனத்திற்கு குறிப்பா சொல்லணும். புது பிராண்டு பேபி கேர், பச்சிளம் குழந்தைகளுக்கு பொருள்களை தயாரிக்க எந்த நிறுவனமும் தயங்கும். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஹிமாலயா போன்ற நிறுவனங்கள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு கம்பெனி கொடுக்கல. சர்வசரியர் துணிந்து அந்த ப்ராடக்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பொருளோட தரம் என்னன்னு, அவங்க தயாரிக்கிற பொருளோட தரம் என்ன என்பது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான பேபி கேர் பிராண்ட், இந்த மாதிரி ஒரு 7 செக்மெண்ட்ல 280க்கும் அதிகமான பொருட்களை இந்த நிறுவனம் தயாரித்து வழங்குகிறது.
நிறைய ப்ராடக்ட் இருக்கு, நான் எல்லா ப்ராடக்ட்டை பத்தி நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரே ஒரு பொருளை மட்டும் ப்ராடக்ட் மட்டும் நான் நேரடியாக உண்டு அனுபவித்து கொடுத்து ரிசல்ட் எடுத்த ப்ராடக்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல சொன்னேன், இன்று நம் உணவில் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை, கிடைத்தாலும் மிக 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 குறைவாக இருப்பதே அனைத்து நோய்களுக்குமான அடிப்படையான காரணம்னு முதல்ல சொன்னேன். இது என்னது, 21 வகையான தலை சிறந்த பழங்களோட ஒரு பழச்சாறு, ஜூஸ், கான்சன்ட்ரேட்டட் ஜூஸ். 21 பழம் என்ன மாதிரியான பழம், ஒரு 16 வகையான பெர்ரிஸ், பெர்ரிஸ்னா அசாய் பெரி, ப்ளூபெரி, பிளாக் பெரி, ஸ்ட்ராபெரி, க்ரோன்பெரி, கிரேப், இந்த மாதிரியான ஒரு பெர்ரிஸ்னா அயல்நாட்டு பழங்கள். இந்தியாவிலுடைய இந்த பைனாப்பிள், அன்னாச்சி பழம், அதே மாதிரியான கிரீன் ஆப்பிள், அஸ்வகந்தா போன்ற மூலிகைகள், இதெல்லாம் கலந்த ஒரு அற்புதமான ப்ராடக்ட். சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுவேன், யாராவது இன்னைக்கு புதுசா மீட்டிங் கேட்டுக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ட்ரையல் பாருங்க, இவங்க மீட்டிங்ல சொல்றதெல்லாம் சரிதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ரையல். இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்க வாங்குங்க, வாங்கிட்டு இதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு லேபில் போய் உங்க ரத்தத்தை கொடுங்க, பிளட் டெஸ்ட் கொடுங்க, பிளட்டை கொடுத்து கம்ப்ளீட்டா ஒரு ரிப்போர்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. என்னென்ன ரிப்போர்ட், பிளட்டை கொடுத்தா என்ன ரிப்போர்ட் கிடைக்கும், கிட்னியோட ஃபங்க்ஷன் தெரியுமா, ஹார்ட் ஃபங்க்ஷன் தெரியுமா, லிவர் ஃபங்க்ஷன் தெரியுமா, தைராய்டு ஃபங்க்ஷன், எல்லாமே பிளட் ரத்தத்தை கொடுத்து கம்ப்ளீட் தரவு செக்கப்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் கையில் கிடைச்சிடும். அந்த ரிப்போர்ட் வச்சுக்கோங்க, ஏன்னா ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. நீங்க என்ன கண்டிஷன் இருக்கிறீங்கன்னு ரத்தம் சொல்லுங்க, அந்த ரிப்போர்ட் கையில் வச்சுக்கோ, ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி. இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி ரெண்டு நேரம் காலையிலையும் சாயந்தரம் வெறும் வயிற்றுல கண்டினியூஸா சாப்பிடுங்க, 4 மாதங்கள், மினிமம் 4 மாதங்கள், 4-5 அதிகபட்சம் 6 மாதம் சாப்பிடலாம். 4 மாதங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே லேபுக்கு போங்க, அதே மாதிரி அதே சேம் ரிப்போர்ட், டெஸ்ட் பிளட் ரிப்போர்ட் எடுங்க, இனி ஒரு ரிப்போர்ட் எடுங்க, அதே மாதிரி ஒரு போட்டோ எடுங்க. இந்த ரெண்டு போட்டோவையும் ரெண்டு ரிப்போர்ட்டையும் பக்கத்துல வச்சு கண்டிப்பா கவனிங்க, என்ன சொல்லுது விஞ்ஞானம், சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு படிச்சு பாருங்க, உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு அது தெரியும். உங்க முகத்திலும் உடம்பிலும் ஸ்கின்னிலும் ஆரோக்கியத்திலும் ரத்தத்திலும் வந்த மாற்றங்கள் சரியாக இருந்தால் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியும் சர்வசிரியும் உங்களுக்கு புரியும். ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசிட்டு இருக்க, ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி 2-2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. ஒரே ஒரு ப்ராடக்ட் கம்ப்ளீட் உணவு, பச்சளம் குழந்தைகளுக்கு 2-3 வயசு குழந்தைகளுக்கு நீங்க 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம். வயதானவர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ரிசல்ட் தெரியும். உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் ஒரு ஒன்னா வச்சிருக்கிற ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் சார், எனக்கு ஆஸ்திரிக்கே போகக்கூடாது சார், வாழ்நாள் முழுக்க நான் ஆஸ்திரி போக விரும்பவில்லை என்றால் இந்த ஒரு ப்ராடக்ட் ரெகுலரா எடுங்க. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் ப்ராடக்ட், ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் ஒரு அருமையான காம்பினேஷன். நான் முதல்ல சொன்ன அந்த எஸ் பால்ஸ் அப்படிங்கிற அந்த ஜூஸும், அது கூட ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு தெரியும் ஆயுஷ்னா தெரியும், ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோ என்கிற 5 மருத்துவ முறைகளுக்கு என்று மத்திய அரசாங்கத்தில் ஒரு துறை இருக்கு, ஆயுஷ் டிபார்ட்மெண்ட். அவங்க பரிந்துரை செய்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை ஊட்டுவதற்கான ஆயுர்வேத காம்பினேஷன், ஒரு 4 ஆயுர்வேத பொருள்களுடைய ஒரு ப்ராடக்ட். அவங்க சொன்ன ரெக்கமெண்ட் பண்ண காம்பினேஷனோட ப்ராடக்ட கம்பெனி தயாரிச்சிருக்காங்க, ஜூஸாவும் தயாரிச்சிருக்காங்க, மாத்திரைகளாவும் தயாரிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் அதுவோடு கூடிய ஜூஸும் இதை கொடுங்க சார். ஒரு கொரோனாவுக்கு 3வது அலை வரும், மக்களை தெரிஞ்சுக்குங்க, 3வது அலை வரும், இதை விட கொடுமையா இருக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள உட்காந்தாலும் ஓரளவுக்கு சேஃபா ஃபீல் பண்றோம், ஆனா 3வது அலை இப்படி இருக்காது. குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் அந்த வைரஸ் வந்து மியூட்டேஷன் நடந்திருக்குது, ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடந்திருக்கு, மிக வேகமாக பரவுது, வியட்நாம்ல பரவிட்டு இருக்கப்பா, வியட்நாம்ல குழந்தைகளை பாதிக்கும்ங்கிறாங்க. குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கே நீ தடுப்பூசி போட்டு முடியல, குழந்தைகளுக்கு பாதிச்சுன்னா குழந்தைகளுக்கு எப்ப தடுப்பூசி போட்டு எப்ப பாதுகாக்கிறது, ஒரே தீர்வு தான், வாங்கி கொடுத்துருங்க. அற்புதமான காம்பினேஷன், என் குடும்பம் முக்கியம், குடும்பத்தோட ஆரோக்கியம் முக்கியம், என் குழந்தைகளும் மனைவியும் என் பெற்றோரும் முக்கியம் என்றால் தீர்வு ஒன்றும் கிடையாது. சொல்யூஷன், கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்மளுக்கு தீர்வு இருக்கு. கர்ப்பப்பை சம்பந்தமான என்சார், குழந்தைகள் இல்லை என்றால் கூட 10 பேர்ல 8 பேர் 7 பேர் 8 பேருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ப்ரூஃப் வேணும்னு நான் சொல்றேன், கர்ப்பப்பையில கட்டி அடங்கும்போது அனைத்து பிரச்சனைகளுக்கும். அருமையான உணவு தான் காரணம், ஒரே விஷயம்தான், இதெல்லாம் வர்றதுக்கே காரணம் ஹார்மோன்கள் சரியாக சுரக்கவில்லை. கர்ப்பப்பை சுரக்க வேண்டிய ஈஸ்ட்ரஜன், புரொஜஸ்ட்ரோன் என்ற ரெண்டு ஹார்மோன்ஸ், பெண்களுக்கான ஹார்மோன் சரியாக சுரக்காததே இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம். அந்த ஹார்மோன் சரியாக சுரக்க வேண்டும் என்றால் இந்த ஊட்டச்சத்துக்கள் இன்று கொடுக்க வேண்டும். 200 ரூபா 500 ரூபா உலகத்தில் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனமும் தர முடியாத விலையில் தரமான பொருட்களை தருகிற நிறுவனம் சர்வஸ்ரீ. சராசரி மனிதனுக்கான பொருள், ஏழை கூட நம்ம பொருளை வாங்கி சாப்பிடலாம். ரிசல்ட் 1000 ரூபாய்க்கு கீழே தான் 99% பொருள்களும், வெறும் 5-6 பொருள்கள் மட்டும்தான் 1000 ரூபாய்க்கு மேல, பாக்கி எல்லாம் 1000 ரூபாய்க்கு கீழே. அதே மாதிரி உடல் பருமன்,
மிகப்பெரிய நோய், இந்த உடல் பருமன் என்பது தெரியாது. எனக்கு வயிறு இருக்கு சார், உடம்பு இருக்குது, லேச வயிறு மட்டும்தான் இருக்குன்னா தயவு செய்து வயிறை பராமரிங்க, உடம்பு வைக்க குறைங்க. ஏன்னா ஒபிசிட்டி வந்தது, உடல் பருமன் வந்ததுன்னா எல்லா நோய்களையும் காலப்போக்கில் வரும், எல்லா நோய்களும். எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ற கலைஞரை இழந்ததே இந்த ஒபிசிட்டினாலதான். கொரோனா வந்து என்ன ஆச்சு சரிங்களா? டயபெட்டிக்ஸ், சுகர், சர்க்கரை என்பது பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது சிம்பிளா தான், எனக்கு சுகர் மட்டும் தான் நான் கரெக்டா அளவா மெயின்டைன் பண்றேன்னு சொல்லலாம், வாய்ப்பே கிடையாது. 10 வருஷம் 15 வருஷம் ஆகும்போது கிட்னியை இழப்போம், ஹார்ட்டை இழப்போம், லிவரை இழப்போம், எல்லாம் ஒண்ணுனா கெட்டுப்போம். அருமையான தீர்வு நம்மகிட்ட இருக்கு. இதோட டெஸ்டிமோனிஸ் ரிப்போர்ட்டோட தான் நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். யாரும் குத்து மதிப்பா சாப்பிட்டா நல்லாச்சு அப்படிங்கிற கிடையாது. சாப்பிடறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரியான பொருட்கள் நம்மகிட்ட இருக்கு. ஹார்ட் டிசீஸ், உலகத்திலேயே அதிக மனிதர்கள் இருந்து போவதற்கான காரணம் ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க கொரோனால? 35 லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த போன மார்ச்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், போன ஜனவரி இருந்து இந்த கிட்டத்தட்ட 1.5 வருஷம், 16-17 மாசம். ஆனா ஒவ்வொரு வருடமும் ஹார்ட் அட்டாக்கில் மட்டும் உலகம் முழுவதும் இறந்து போவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1 கோடி. தெரியுத கண்ணுக்கு யாராவது சொல்றாங்களா உங்களுக்கு? ஹார்ட் பாருங்க, ஹார்ட் ப்ராடக்ட் சாப்பிட சொல்லி ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஹார்ட் பிரச்சனை மட்டும் அட்டாக் வந்தாதான் தெரியும், அது வரைக்கும் தெரியவே தெரியாது. இப்ப நம்மளுக்கு எல்லாம் பிளாக் இருக்கும், 80%, 70%, 60% இருக்கும். அது எப்ப 90%, 100% அமைதி அட்டாக் வரும். அட்டாக் வந்து செகண்ட் சான்ஸ் கிடைச்சா, வாழ்க்கையில் ஒரு ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த பொருள்களை சாப்பிடறதா, இல்ல வராதுக்கு முன்னாடியே இந்த பொருளை வாங்கி சாப்பிடறதான்னு நாம முடிவு பண்ணுவோம். எலும்பு சம்பந்தமான, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அருமையான காம்பினேஷன் நம்ம கிட்ட இருக்கு. வித்தின் 10-15 நாளைக்குள்ள ரிசல்ட் தெரியும். தொடர்ந்து 6 மாசம் எடுத்தால் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. அது அருமையான ப்ராடக்ட் காம்பினேஷன் நம்ம கிட்ட இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தைகள் கிடையாது. என்ன காரணம்? பெண்களான கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், அது ஒரு காரணம் இருக்கு, நான் முதலே சொல்லிட்டேன். அதுக்கு ப்ராடக்ட் இருக்கு. பாதி காரணம் ஆண்கள். என்ன காரணம் கிடையாது? ஆண்களுக்கு அந்த கணவனுக்கு செமன் கவுண்ட் கம்மியா இருக்கு சார், உயிரணுக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்குது, மோட்டிலிட்டி அந்த உயிரினோட வேகமா அசைவதில்லை அப்படிங்கிற சின்ன சின்ன காரணங்களால் குழந்தை பிறப்பதில்லை. நான் கேட்கிறேன், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? நவீன மருத்துவத்தில் இந்த உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு மெடிசனோ மாத்திரையோ ட்ரீட்மெண்டோ இருக்கான்னு கேக்குறேன். அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. டெஸ்ட் டியூப்னு சொல்லிதான் தீர்வு வச்சிருக்காங்க. வேறொரு உயிரத்தோட உயிரணு எடுத்து இந்த கருப்பு பையில வைக்கிற தீர்வு தான். ஏன் உயிரணு உருவாக்க முடியவே முடியாது? நல்லா வச்சுக்க, இந்த உடம்பு உருவாக்குகிற ஒரு ஹார்மோன் தான் ஆண்களுடைய உயிரணு. புரோட்டீனால் ஆனது தெரியுமா உங்களுக்கு? ஆணுடைய உயிரணு என்பது புரோட்டீனால் ஆனது. நாம் உண்ணுகிற உணவில் புரோட்டீனே கிடையாது. தீர்வு டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. இந்த ப்ராடக்டோட காம்பினேஷன் வாங்கி சாப்பிட சொல்லுங்க. 4 மாதம் கழிச்சு போய் மறுபடியும் செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க. 10-15 நாளைக்குள்ள உடம்புல ஏற்படக்கூடிய எனர்ஜி லெவல், புத்துணர்ச்சி, வைட்டாலிட்டி, இதெல்லாம் ப்ரூஃப். ஓகேங்களா? ரைட். இதுதான் நம்ம ப்ராடக்டோட ரேஞ்ச். நம்முடைய பொருள்களின் தரத்திற்கான ஒரு உத்தரவாதம், அதனுடைய தரத்திற்கான உத்தரவாதத்தை குறிச்சு பாருங்க. எந்த கம்பெனி இந்த கேரண்டி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ப்ராடக்ட் நீங்க வாங்குற சோப்பு பேஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு பொருள் மேலேயும் இந்த சீல் இருக்கும். கம்பெனியோட சிஇஓட போட்டோ போட்டு கையெழுத்து போட்டிருப்பாரு. சாட்டிஸ்பேக்ஷன் கேரண்டி. எங்களுடைய பொருளின் தரத்திற்கு நான் பொறுப்புன்னு கையெழுத்து போட்ட பொருள் தான் நீங்க வாங்குறீங்க. அது சோப்பாக இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு வாங்குற பொருளாக இருந்தாலும் இந்த சர்டிபிகேட் இருக்கும். அப்பேற்பட்ட தரமான நிறுவனங்கள். அப்போ ப்ரொஃபைல் பார்த்துட்டோம், ப்ராடக்ட் பார்த்தாச்சு. 3வது விஷயம், மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் ரொம்ப முக்கியம்? 25 வருஷமா நல்ல ப்ரொஃபைலும் நல்ல ப்ராடக்டும் இருக்கிற நிறுவனங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கு. இந்தியாவில் 24 வருஷமா இருக்கா இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அந்த கம்பெனியெல்லாம் நல்ல ப்ரொஃபைல் இருக்கு மாட்டி இன்னைக்கு இருக்கு. நல்ல ப்ராடக்ட் தான், விலை வேணா முன்ன பண்ண இருக்கலாம், நாட்டுக்கு நாட்டு மாறுபடும். அவங்களுடைய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. கொஞ்சம் விலை அதிகமாக, தரத்தில் காம்ப்ரமைஸ் கிடையாது. சொல்றது மற்ற நிறுவனங்கள், 24 வருஷமா இந்தியாவில் எதெல்லாம் தரமான நிறுவனங்களோ அது எல்லா நிறுவனங்களிலும் பொருட்கள் தரமாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நல்ல ப்ரொஃபைல் இருக்குது, நல்ல ப்ராடக்ட் இருந்தும் ஏன் அந்த நிறுவனத்தில் சேர்ந்து பணியாற்றிய லட்சக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், கோடிக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ் 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், ஏன் 10 வருடங்கள் கூட அந்த கம்பெனியில் பணியாற்றியவர்கள் அந்த நிறுவனங்கள் வேண்டாம் என்று ஏன் அதை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு போனாங்க? கம்பெனி இன்னைக்கு இருக்கு, அவங்க அவங்க பணியாற்றின கம்பெனி இன்னைக்கு இருக்கு, ஆனா இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்னா, வருமானம், இன்கம் தருகிற மார்க்கெட்டிங் பிளான் மோசமான கிடையாது, மோசம் கிடையாது, சற்று சிரமமாக இருந்தது அவ்வளவுதான்.
என்னை போன்ற ஒரு சராசரி மனிதனுக்கு அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல தாக்கு பிடிக்க முடியல. 3 வருஷம் 5 வருஷம் தாக்கு பிடிச்சு வருமானம் இன்றி கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு டீம் பில்ட் பண்றதுக்கு சாத்தியமானம் இல்லாத இருந்தது. ஆனால் அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நெகுசியில தள்ளி எண்ணிடலாம். சர்வீஸோட மார்க்கெட்டிங் பிளான் பார்க்கலாம். சர்வீஸோட மார்க்கெட்டிங் பிளான் அது சரியாக இருந்தா மட்டும் இந்த வாய்ப்பு எடுக்கலாம் சார். சர்வீஸ்ரி யாரு நமக்கு? நமக்கு வேண்டியது அவ்வளவுதான். இந்த விஷயங்கள் எல்லாம் பொருந்தி போனால் சர்வீஸ்ரி, இல்லை என்றால் வேற ஏதாவது நிறுவனம். மார்க்கெட்டிங் பிளான் பாருங்க. ஒரு இந்த 3 டைப் பீப்பிள், அதாவது வணிகம் செய்கிற பிசினஸ் மேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் என்று கனவு இருக்கக்கூடியவர்கள், செல்லர்ஸ் ப்ராடக்ட் நன்றாக விற்கக்கூடியவர்கள், கஸ்டமர்ஸ், வெறும் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ், இந்த 3 கேட்டகரி பீப்புளையும் சப்போர்ட் பண்ற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் சர்வீஸ்ரி மட்டும்தான். எப்படி நீங்க சொல்ற பாருங்க. முதல்ல கஸ்டமர் சார், எனக்கு வந்து நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, எல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொல்ற ஆரோக்கியங்கிற விஷயம் எனக்கு புரியுது. நான் வந்து எனக்கு ஒரு தொழில் இருக்குது, ஒரு கடை இருக்குது, அல்லது ஒரு வேலைக்கு போறேன், டைம் இல்லை, அதனால பொருள்களை வந்து நான் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு ஐடி போட்டு கொடுங்க, டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணிக்கிறேன், 1+1 நான் நேரடியாக வாங்கிக்கிறேன், நான் போய் ரெகுலராக வாங்கிக்கிறேன், எனக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் ரெகுலராக வாங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறவருக்கு 100% ப்ராஃபிட். 1000 ரூபாய் பொருள் வாங்கினா 2000 பொருள் ஒரு கிடைக்கும். கஸ்டமராக ஒரு முழு திருப்தியான ஒரு கஸ்டமராக அவர் சர்வீஸில் இருக்க முடியும். மற்ற நிறுவனங்கள் அப்படி கிடைக்கவே கிடைக்காது. ஒன்னாச்சுங்களா, ஒரு கஸ்டமர், சாதாரண கஸ்டமர் கூட சர்வீஸில் ஜாயின் பண்ணலாம். 2வது விஷயம் சார், நான் செல்லர், எனக்கு டீம் பில்ட் பண்றது, டீமை கொண்டு வர்றது, அவங்க கூட பேசி மீட்டிங் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பெரிய எனக்கு தெரியல. ஆனா என்னால் தனி மனிதனாக என்னால் நிறைய பேருக்கு ப்ராடக்ட் கொடுக்க முடியும். நீங்க சொன்ன அந்த கிளாஸ் வச்சு பார்க்கும்போது நிறைய நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த ஊட்டச்சத்து பொருட்களை நான் நிறைய நிறுவனங்கள் பணியாற்றி இருக்கேன். இந்த பொருட்களை என்னால் ஒரு 50,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு என்னால் விற்க முடியும் என்றால் அற்புதமான காம்பினேஷன். என்னது நீங்க நேரடியாக பண்ணலாம். எப்படி உதாரணத்துக்கு சொல்லலாம், 50,000 ரூபாய்க்கு ஒரு மினி ஷாப்பிங், ஹோம் ஷாப்பிங் சொல்லுவாங்க, மினி கேலரி, உங்க பேர்ல நீங்க கம்பெனியோட நேரடியாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு மினி கேலரி ஸ்டாக் பாயிண்டா எடுக்கலாம். கடைகளோ எதுவும் தேவையில்லை, நீங்க வீட்டிலேயே ப்ராடக்ட் வச்சுக்கலாம், ஜிஎஸ்டி அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு விருப்பமான பொருளை நீங்க மினி கேலரி எடுக்கிறீங்க, 1,00,000 ரூபாய் ப்ராடக்ட் கிடைக்கும், 1+1. நீங்க உங்க நல்ல செல்லர், மாசம் மாசம் நிறைய பேருக்கு ப்ராடக்ட் செல் பண்றீங்க, 100% ரீட்டைல் ப்ராஃபிட். 50,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி வித்தீங்கன்னா 50,000 ரூபாய் லாபம், 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி ப்ராடக்ட் வித்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் லாபம், 100% ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு. 2, ஒரு மாதத்திற்குள் நீங்கள் விற்கிற அந்த எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறீங்களோ அத்தனை ரூபாய்க்கு 3-5% அடிஷனல் கம்பெனி உங்களுக்கு சேல்ஸ் கமிஷன் கொடுக்குறாங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. இது வந்து நான் சொல்றது ஒரு தனி மனிதன் நான் நினைச்சா சம்பாதிச்சிட முடியும். ஏஸ் எ செல்லர், ஒரு சிறந்த விற்பனையாளராக இந்த திறமை நிறைய பேருக்கு இருக்கு, அது சாதாரணமா எல்லாத்துக்கும் வராது. என்னாலே கூட அது முடியாது. நான் கூட ப்ராடக்ட் கொண்டே ப்ராடக்ட்டை பத்தி சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம், ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எல்லாம், பட் வீடு வீட்டு கொண்டே பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ப்ராடக்ட்டை கொடுத்து பணத்தை வாங்கி பண்றதுக்கு என்னால முடியும்னு தோணவில்லை. ஆனா நிறைய பேர் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கும் சர்வீஸ்ரீ அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. பிசினஸ் மேன், நான் இந்த கேட்டகரியை சேர்ந்தவர், ஒரு வணிகனாக, ஒரு என்டர்பிரனராக, ஒரு தொழில் முனைவோராக இந்த பிசினஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன். எனக்கு கனவுகள் இருக்கு. சர்வீஸ்ரீல ஒரு ஐடியா எடுத்துக்கிறேன், 2 டீம் செட் பண்ணி வளர்த்துறேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இனி ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த டீம் எல்லாம் பண்ணாம வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு இருக்கு. ஒரு 5,00,000 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு ஸ்டாக் பாயிண்ட் எடுக்கலாம். ஒரு தாலுக்குக்கு ஒரு ஸ்டாக் பாயிண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க, கேலரின்னு சொல்லுவாங்க, ஒரு தாலுக்கில் ஒன்று. அங்கே வச்சுட்டீங்கன்னா உதாரணத்துக்கு 5,00,000 ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் அந்த டீலர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா 10,00,000 ரூபாய் ப்ராடக்ட் உங்களுக்கு கம்பெனி அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் நேரடியாக கஸ்டமருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமருக்கு ப்ராடக்ட் கொடுத்து 100% ரீட்டைல் ப்ராஃபிட். சிலரை நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்ட் தான் கொடுத்து போகிறோம் உங்களுக்கு கஸ்டமருக்கு, அதில் 100% லாபம். அது இல்லாமல் மொத்தமாக ஒரு மாதத்தில் உங்களுடைய ஸ்டாக் பாயிண்டில் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ப்ராடக்ட் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணும். 1+1 ஐடி நம்பர் கொடுத்தா கொடுக்கணும். 1+1 மொத்தம் எவ்வளவு சேல்ஸ் நடக்குதோ அதோடைய 4-8% சேல்ஸ் கமிஷன் தனியா கம்பெனி கொடுக்குறாங்க. ஒரு வணிகனாக, ஒரு வீட்டில் ஒரு பிசினஸ் மேனா நீங்க ஒரு ஸ்டாக் பாயிண்ட் ஓபன் பண்ணி 5,00,000 or 10,00,000 ப்ராடக்ட் வாங்கலாம். இப்ப இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால, கொரோனாங்கிறதுனால 3 லட்சத்துக்கு கூட ஸ்டாக் பாயிண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு வாய்ப்பு, ஓகேங்களா? ரைட். இப்ப நம்ம பேச போற வாய்ப்பு வந்து பிசினஸ் மேனுக்காக இல்ல சார், நான் இந்த துறைக்கே வந்தது நம்ம சாய் கிருஷ்ண சார் மாதிரி, மாதவன் சார் மாதிரி, அத்திக் அகமது சார் மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. எங்க டீம் இருக்கக்கூடிய மொத்த டீம் எல்லாருமே கிரௌன் அம்பாசடர் லெவல் இருக்கக்கூடிய 10-30 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்மள மாதிரி நிறைய புது புது நபர்கள் வணிகனாக, பிசினஸ் மேனாக மாறுறதுக்காக இந்த துறைக்கு வந்திருக்கோம். 5,000, 10,000, 20,000, 50,000 சம்பாதிக்கிறது அல்ல என்று நினைப்பவர்களுக்கான மார்க்கெட்டிங் பிளான், இலவசமாக பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஐடி நம்பர், பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ், ஒரு முறை நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்க பிசினஸ் மேனா ஜாயின் பண்ணி அந்த ஒரு ஐடியிலிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பதற்கு ஒரே ஒரு முறை
முதல் பர்ச்சேஸ் நீங்க பண்ணணும், அதுக்கப்புறம் நாம் செய்வதெல்லாம் ரீபர்ச்சேஸ், வாழ்நாள் முழுவதும் நாம் செய்வதெல்லாம் ரீபர்ச்சேஸ். எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 6000 ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸுக்கு நீங்க உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். 1+1 கிடைக்காது, ஒரு பொருள் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு 100 ரூபாய் விலை இருக்கிற பொருள் வச்சிருங்க, அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 75 ரூபா இருக்கும். உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் கிடைக்கும். 6000 ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் எம்ஆர்பி மதிப்புள்ள பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஆப்ஷன். அல்லது இல்ல சார் எனக்கு 1+1 கிடைக்குமா, ரீபர்ச்சேஸ்ல 1+1 இருக்குன்னு சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல 1+1 கிடைக்குமான்னு வாய்ப்பு இருக்கு. 7500 ரூபாய்க்கு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எம்ஆர்பிக்கு விலைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பொருளை தெரிந்து கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். 7500 ரூபாய்க்கு 15000 ரூபாய் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும், 1+1 கிடைக்கும். இது ரெண்டு ஆப்ஷன்ல எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். இதுல எப்படி ஜாயின் பண்ணாலும் பிசினஸ் பாயிண்ட் ஒண்ணுதான், ஒரே பிசினஸ் பாயிண்ட் தான். 6500 7500 எதுல சேர்ந்தாலும் ஒரு பிசினஸ் பாயிண்ட் தான். ஆனா ஒரு 500 BV கம்பெனிக்கு போனஸ் பிவியா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு புது நம்பர் டீம்ல நம்ம டீம்ல சேரும் போதும் ஒரு பிசினஸ் பாயிண்டும் 500 BV நம்ம டீம்ல ஆட் ஆகும். பிவி என்பது சாதாரண ரீபர்ச்சேஸ் தான் கிடைக்கும். ஆனா சர்வஸ்ரீ இங்க ஜாயினிங்லயே நமக்கு ரீபர்ச்சேஸ் பிவி கம்பெனி போனஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல கிச்சன் கேர் ஹோம் கேர் ப்ராடக்ட்கள் வாங்க முடியாது. ரைட், டீம் செட் பண்றோம், ஒரு ஐடியா எடுத்தாச்சு, ரெண்டு டீம் செட் பண்றோம். இரண்டு நபர்களை நீங்கள் நேரடியாக அறிமுகம் செய்திருக்க வேண்டும். நல்லா ஞாபகம், இரண்டு நபர்களை நீங்கள் நேரடியாக அறிமுகம் செய்திருக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைடீரியா. நமக்கு கடைசி வரைக்கும் ரெண்டே டீம் தான், ஏ டீம் பி டீம் தான். 4 டீம் போடுங்க, 5 டீம் போடுங்க, 10 டீம் போடுங்க என்கிற மார்க்கெட்டிங் பிளான் அல்ல இது, 2-leg பிளான். ஓகேங்களா, ரைட், டீம் செட் பண்ணியாச்சு, ரெண்டு பேர் அறிமுகப்படுத்திட்டீங்க, லெப்ட்ல ஒரு பிசினஸ் பாயிண்டும் ரைட்ல ஒரு பிசினஸ் பாயிண்ட் வந்தாச்சு. மூணாவதாக ஒரு பிசினஸ் பாயிண்ட் வரும்போது அது ஏ டீம்ல வரலாம், பி டீம்ல வரலாம். வரும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேர் கம்ப்ளீட் ஆகுது, முதல் ஜோடி கம்ப்ளீட் ஆகுது, 500 ரூபாய் உங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஜோடி என்பது 1:1 டெய்லி கட் ஆஃப். இது டெய்லி 24 மணி நேரத்துக்குள்ள ஏ டீம்ல எவ்வளவு பிசினஸ் பாயிண்ட் வந்திருக்குது, எவ்வளவு ஜாயினிங் வந்திருக்குது, பி டீம்ல எவ்வளவு ஜாயினிங் வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மேட்சிங் ஒர்க் கிடைக்கும். 2 ஜோடி வந்து 1000 ரூபாய், 3 ஜோடிக்கு 1500. அப்படி ஒரு நாளைக்கு 5 ஜோடி என்பது சீலிங் லிமிட். ஒரு பேன் கார்டுக்கு ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான். மற்ற நிறுவனங்கள் முன்னாடி நம்ம நான் நடக்க செஞ்ச கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேர்ல 3 ஐடி போடுங்க, 6000 ரூபாயா, 3 ஐடி 6000 ரூபாய் போடுங்க, இல்லாட்டா 7 ஐடி போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு இன்கம் வரும்னு நம்மை தவறான வழியில் கொண்டு போன நிறுவனங்கள் எவ்வளவு இருக்கு, எல்லாம் அனுபவிச்சதுனால சொல்றோம். சர்வஸ்ரீ என்பது தரமான ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் ஜெனியூன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. 1 ஐடிக்கு வேலை யாரும் எடுக்காதீங்க, அந்த 1 ஐடிக்கு வேலை செய்யுங்க. இப்ப புரியாது உங்களுக்கு, புரியுது நாளைக்கு புரியும். ஓகேங்களா, டெய்லி 2500 ரூபாய் ஒரு ஐடியில், அதிகபட்சம் மாசம் 75000 ரூபாய், 30 நாள் கணக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு பேன் கார்டுல ஒரு ஐடியில நமக்கு கிடைக்கிற ஒரு இன்கம். இப்ப நீங்க டீம் செட் பண்ணிட்டீங்க, டெய்லி 2500 ரூபாய் வர அளவுக்கு வந்தாச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, டெய்லி சீலிங் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல 5 பேருங்கிறது 10 பேர், 15 பேர், 20 பேராக மாறும். டெய்லி மாத்தியும் பெருசாக பெருசாக மாறும்ல, அப்ப என்ன சார் ஆகும், 5 பேர் தான் கிடைக்குமான்னு கேட்டது, இந்த வருமானம் 5 ஜோடிக்கு மட்டும் தான் கிடைக்கும். 2வது இன்கம் கம்பெனி கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு வேலை செஞ்சீங்க, டெய்லி 2500 வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த எக்ஸ்ட்ரா வரையும் பிசினஸுக்கு வணிகத்துக்கு கம்பெனி இன்கம் தர்றாங்க. எப்படி, ரெண்டு டீம் செட் பண்ணிட்டீங்க, டெய்லி 10 ஜோடி வருது, 5 ஜோடி வந்தனா 2500 கண்டிப்பா கிடைக்குது, பாக்கி இருக்கிற 5 ஜோடி என்ன சார் ஆகும், இன்னைக்கு 10 பேர் மேட்ச் ஆயிருக்கு, ஆனா 5 ஜோடிக்கு எனக்கு 2500 வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா வந்த 5 ஜோடி என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 5 ஜோடிக்கும் ஒரு பிசினஸ் பாயிண்ட், ஒரு ஃபிளஷ் அவுட் யூனிட் பாயிண்ட். 10 ஜோடி வந்தனா 2, 15 ஜோடி வந்தனா 3. அப்படி ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எவ்வளவு பெரிய டீம் ஆனாலும் 50 ஜோடி ஃபிளஷ் அவுட் ஆகிறதுக்கு 10 பாயிண்ட் உங்களுக்கு போனஸ் பாயிண்டா கம்பெனி கொடுப்பாங்க. ஒரு பாயிண்டோட வேல்யூ டெய்லி டெய்லி கம்பெனி கணக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 1000 to 1500 வருது கிடைச்சிட்டு இருக்கு. நான் மினிமம் சொல்றேன், ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு பாயிண்ட் வாங்கியிருக்கிறீங்களோ, 5 ஜோடி ஃபிளஷ் அவுட் ஆகி ஒரு பாயிண்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா 1000 ரூபாய். அப்படி 10 பாயிண்ட் சீலிங். சார் இந்த ஒரு இன்கம் மட்டும் ஒரு ஒரு வருஷத்துல நீங்க சீலிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஃபிளஷ் அவுட் போனஸ் 10 பாயிண்ட் வர ஆரம்பிச்சுன்னா 10000 ரூபாய் டெய்லி. யோசிச்சு பாருங்க, மாசம் 3 லட்சம் ரூபாய். இதுக்கு ஏதாவது வேலை செஞ்சுமா, எந்த வேலையும் செய்யல, ஒரே வேலை தான், டெய்லி 5 பேருக்கு வேலை செஞ்சு டீம் வளர வளர இந்த இன்கம் தானா கிடைக்கும். இதுக்கு என்று எந்த வேலையும் அதிகமாக நாம் செய்வதில்லை. 2வது இன்கம், ஒரு இன்கம் ஒரு ஐடிக்கு 2 இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வேலைக்கு 2 இன்கம். 3வது இன்கம் செக் மேட்ச் போனஸ், ஒரு வேலைக்கு கம்பெனி தர்ற 3வது இன்கம். ரெண்டு பேர் அறிமுகப்படுத்தணும், இந்த ரெண்டு பேரும் நம்மளுடைய டைரக்டர் ரெஃபரல். நாம் கொண்டு வந்த அந்த ஏ என்ற நபர் ஃபர்ஸ்ட் பேர் கம்ப்ளீட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் பேருங்கிறது 2:1 கம்ப்ளீட் பண்றாரு. அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் வருமானம், 500 ரூபாய் கிடைக்குமா,
அப்படி 500 ரூபாய் வாங்கும் போது அதே 500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இவரே ஃபர்ஸ்ட் பேர் 500 ரூபாய் கமிட் பண்றாரு, அதே 500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்க கொண்டு வந்த நபர்கள் வாங்குகிற வருமானம் என்னவோ டெய்லி டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு வாங்குவாங்க? அதிகபட்சம் 2500 ரூபாய் வாங்குவாங்களா? அவ்வளவுதான் வாங்க முடியும், அதான சீலிங். அப்போ அவர் 2500 வாங்கினா உங்களுக்கு 2500 கிடைக்கும். ரெண்டு பேர்த்த கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 உங்களுக்கு செக் மாஸ் போனஸ், மாசம் 1.5 ரூபாய். யோசிச்சு பாருங்க சார், நான் 10 பேர்த்த கொண்டு வந்தா 10 பேர் சீலிங் அடிச்சா 25000 ரூபாய் ஒரு நாளைக்கு. அற்புதமான இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல இது ஒரு ஹைலைட்டான விஷயம். நான் கொண்டு வந்த நபர்கள் அவங்க எங்க வேலை செஞ்சாலும் சரி 500 ரூபாய் 500, 2500 ரூபாய் 2500 கிடைக்கும். யோசிச்சு பாருங்க எத்தனை நபர்களை நம்ம அறிமுகப்படுத்த முடியும். அது உங்க கெப்பாசிட்டி. 10 வருஷம் 15 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருந்தே என்று இருந்தீங்கன்னா அதோட அனுபவத்தில் நீங்க செய்ய வேண்டிய வீடு தான். ரீட்டைல் ப்ராஃபிட் இதை முதலே சொல்லிட்டேன். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இருப்பதால் 100% ரீட்டைல் ப்ராஃபிட், 100% 100% ரீட்டைல் ப்ராஃபிட். ஓகேங்களா? ரைட். டீம் போனஸ் இப்ப டீம் செட் பண்ணியாச்சு, முதல் 3 இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு நமக்கு. ஒரு ஐடி போட்டு 2 டீம் செட் பண்ணா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் புது நபர்கள் வர வர அந்த 3 இன்கம் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். இப்போ அதே டீம்ல ரீபர்ச்சேஸ் நடக்குது. ஆல்ரெடி ஜாயின் பண்ண நபர்கள் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிவி விழுகுது. உதாரணத்துக்கு இந்த வாரத்தில் ஒரு 10,000 பிவி மேட்ச் பண்றீங்க. ஏ டீம்ல 10,000, பி டீம்ல 10,000 பிவி. 10,000 பிவினா ஒரு 30,000 ரூபாய்க்கு வச்சுங்க சேல்ஸ் நடந்திருக்கு மொத்த டீம்ல. 10,000 பிவிக்கு உங்களுடைய வருமானம் 1000 ரூபாய். 10% எவ்வளவு பிவி மேட்ச் ஆகுதோ அதோட 10%. 50,000 பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா 5,000 ரூபாய். 1,00,000 பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய். ஒரு பிவி எக்ஸ்ட்ரா இருந்தா கூட பவர் சைடு பிவி கேரி ஃபார்வர்ட் ஆகும், அடுத்த வாரத்திற்கு எடுத்து வைக்கப்படும். பவர் சைடு கூட பிவி வேஸ்டா போகாது, எப்ப வேணாலும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியில உங்களுக்கு கிடைக்கிற டீம் போனஸோட சீலிங் 1.5 லட்சம் ரூபாய். அதாவது 12.5 லட்சம் பிவி நீங்க மேட்ச் பண்ணும்போது 1.5 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்திற்கு மாசம் 4 கட் ஆஃப் சேர்த்து 1.5 லட்சம் இன்டு 4 5 லட்சம் ரூபாய் டீம் போனஸ் மட்டும் வாங்கலாம். ரீபர்ச்சேஸ் இன்கம் லைஃப் டைம். அதனாலதான் ஒரு ஐடியில் வேலை செய்யுங்க, ஒரு ஐடியில் வேலை செய்யுங்க நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம். ஓகேங்களா? ரைட். அடுத்த இன்கம் டீம் பில்டிங் போனஸ் நீங்க சேர்ந்தீங்க, ரெண்டு பேர்த்து அறிமுகப்படுத்தியாச்சு. இந்த ரெண்டு பேரும் வாங்குற வீக்லி இன்கம், ரீபர்ச்சேஸ்ல வாங்குற வீக்லி இன்கம். உதாரணத்துக்கு நீங்க இவர் அறிமுகப்படுத்தினீங்க, அவர் 1 லட்சம் பி மேட்ச் பண்ணாரு, 10,000 ரூபாய் கிடைக்குமா? சொன்னிருக்கோம் டீம் போனஸ் 10,000 ரூபாய் கிடைக்குமா? அந்த 10,000 ரூபாய் அவர் வாங்கினாருன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும். 10% பி நீங்க அறிமுகப்படுத்தினா 2 லட்சம் பி மேட்ச் பண்றாரு, 20,000 ரூபாய் வாங்குவாரா? உங்களுக்கு 2,000 ரூபாய் கிடைக்கும். அவங்க என்ன இன்கம் வார வாரம் ரீபர்ச்சேஸ் டீம் போனஸ் வாங்குறாங்களோ அதோட 10% லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கும். 5 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க, ஏ பி சி டிஇன்னு பண்ணிருக்கீங்க. அந்த 5 பேரும் வார வாரம் என்ன வருமானம் வாங்குறாங்களோ அதோட 10% உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். 10 பேர் பண்ணிருந்தீங்கன்னா 10 பேர் கிடைக்கும். அங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் என்ன சொன்னேன், அவங்க வாங்குற இன்கம் மேக்சிமம் 2,500 வாங்கினா 2,500 உங்களுக்கு கிடைக்கும் சொன்னேன். இங்க அப்படி இல்லை, அவங்க வாங்குற இன்கம்ல 10% கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இது இல்லாம 2-3 இன்கம் இருக்கு, ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பர்சனல் பிசினஸ் வால்யூம் போனஸ் நீங்க ஜாயின் பண்ணி ரெண்டு டீம் செட் பண்ணியாச்சு. இப்ப நான் சொல்றது எல்லாமே ரீபர்ச்சேஸ் இன்கம். உதாரணத்துக்கு ஏ டீம்ல இந்த வாரம் 5,000 பி வந்திருக்கு, பி டீம்ல 3,000 பி வந்திருக்கு, நீங்க செல்ஃப் 2,000 பி பண்ணிருக்கீங்க. இந்த 2,000 பி உங்களுடைய வீக்கர் சைடு எது? 3,000 பி வந்திருக்குல்ல, அந்த சைடு ஆட் ஆகும். இப்ப எவ்வளவு ஆச்சு? 5,000 மேட்ச் ஆயிடுச்சா? 500 தேவை. இப்படி நீங்க பர்சனலா செய்யற பிவி உங்க வீக்கர் சைடு கணக்கெடுக்கப்பட்டு அதுக்கு 10% பிவி கிடைக்கும். இது பர்சனல் பிசினஸ் வால்யூம் போனஸ். டீம் கன்சல்டன்சி போனஸ் முதல்ல நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல 5 ஜோடிக்கு 1 பாயிண்ட் சொன்னேன், ஃபிளஷ் அவுட் ஃபிளஷ் அவுட் போனஸ் சொன்னேன்ல, 5 ஜோடி ஃபிளஷ் அவுட் ஆனா 1 பாயிண்ட், 1 பாயிண்ட் கிட்டத்தட்ட 1,000 ரூபாய் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட் கிடைக்கும்னு அவங்க சொன்ன ஞாபகம் இருக்கா? அது வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல. அதே மாதிரி ஒரு இன்கம் தான் ரீபர்ச்சேஸ்லயும் கொடுக்குறாங்க. எப்படி? ஒவ்வொரு 25,000 பிவி நீங்க ஒரு மாசத்துல மேட்ச் பண்ணா 1 பாயிண்ட், 50,000 பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா 2 பாயிண்ட். இப்படி ஒரு ஒரு மாசத்திற்கு 100 பாயிண்ட் போனஸ் பாயிண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. அதாவது 25 லட்சம் பிவி நீங்க ரெகுலரா மாசம் மாசம் மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 100 பாயிண்ட். ஒரு பாயிண்டோட வேல்யூ கிட்டத்தட்ட 1,000 to 1,500 ரூபாய், 1,750 ரூபாய் வச்சுக்கோங்க. அதாவது 1.5 லட்சம் ரூபாய் முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை டீம் கன்சல்டன்சி போனஸ். ஒரே ஐடி, அதே வேலை, அதே பிசினஸ், ஆனா எத்தனை வகையான இன்கம் கம்பெனி கொடுக்குறாங்க பாருங்க. லீடர்ஷிப் போனஸ் வந்து அற்புதமான இன்கம். இது வரைக்கும் நான் சொன்ன இன்கம்க்கு எல்லாம் ஒரு சீலிங் இருக்கு, ஆனால் இந்த இன்கமுக்கு சீலிங்கே கிடையாது. நான் சர்வஸ்ரீல மிக மிக ஆழமாக பார்ப்பது இந்த இன்கம் தான். கம்பெனியுடைய டோட்டல் பிசினஸ்ல 30% பிவி இந்த இன்கமுக்கு மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு 5 கோடி பிவி நடந்திருக்கு கம்பெனியில, 5 கோடியோட 30% 1.5 கோடி ரூபாய்.
ஒன்றரை கோடி ரூபாய் எடுத்து வச்சிருவாங்க. எதுக்கு? இந்த லீடர்ஷிப் போனஸ் இன்கம் கொடுக்கறதுக்கு மட்டும். ஆறு ப்ரொமோஷன் நம்மளுக்கு இருக்கிறது, ஒரு ஐடி, ரெண்டே ரெண்டு டீம். இந்த ரெண்டு டீம்ல வால்யூம் அதிகமாக அதிகமாக உங்க ரேங்க் மாறும். 15,000 ஃப்ரெஷ் பிவி ஒரு மாசத்துல வந்துச்சுன்னா நீங்க டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் டைமண்ட், 30,000 பிவி, 50,000 பிவி ஒரு மாசத்துல நடந்தா ராயல் டைமண்ட், 75 கிரவுன் டைமண்ட், 1.5 லட்சம் மேட்ச் பண்ணீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் கிரவுன் டைமண்ட், 2.5 லட்சம் பிவி ஒரு மாசத்துல ரெண்டு சைடும் வந்துருச்சுன்னா ஃப்ரெஷ் பிவி, யூ ஆர் அ கிரவுன் அம்பாசிடர். இந்த நம்ம டீம்ல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10-30 கிரவுன் அம்பாசிடர் இருக்காங்க. ஒவ்வொரு ரேங்க்லயும் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இந்த இன்கம் சீலிங்கே கிடையாது. எல்லா பைனரி இன்கமுக்கும் 2 லக் பிளான்ல எல்லா வருமானத்துக்கும் ஒரு சீலிங் இருக்கு. இப்ப சர்வீஸ்லயே பாத்தீங்கன்னா, முதல்ல இன்கம் 5 கோடி தான், 2,000 கோடி தான் கிடைக்கும். ஃப்ரெஷ் அவுட் போனஸ் 10 பாயிண்ட் தான், 10,000 தான் கிடைக்கும். வீக்லி சீலிங் 1.5 லட்சம், மாசம் 5 லட்சம் தான் கிடைக்கும் டீம் போனஸ். பட் இந்த இன்கமுக்கு சீலிங்கே கிடையாது. இந்த ரெண்டு டீம்ல உங்க வால்யூம் அதிகமாக 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 உங்க இன்கம் அதிகமாயிட்டே இருக்கும். சார், எனக்கு 1 கோடி ரூபாய் ரீபர்ச்சேஸ் பிளான்ல சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சம்பாதிக்க முடியும். சர்வீஸ்ல ஏ டீம்ல ஒரு 3 கோடி பிவி, ரைட்ல பி டீம்ல ஒரு 3 கோடி பிவி வந்தா உங்க வருமானம் 1 கோடி ரூபாய். சார், நான் 10 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியும். ஒரு 30 கோடி பிவி ஏ டீம்லயும் பி டீம்லயும் வந்தா உங்க வருமானம் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். சீலிங்கே கிடையாது. அப்போ உண்மையிலேயே ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் எல்லாம் இந்த பிளான் விரும்புறதுக்கு அடிப்படையான காரணம் இந்த இன்கம் தான். நீங்க இந்த டாப் ரேங்க் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிரௌன் அம்பாசடர் முடிச்சாச்சு. கடைசி ப்ரமோஷன் ராயல் டைமண்ட். ஒரு அற்புதமான, உங்களுக்கு கீழே எத்தனை ராயல் டைமண்ட், உங்களை மாதிரி எத்தனை டாப் ரேங்க்ல வர்றாங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். மற்ற கம்பெனில எல்லாம் என்னோட ரேங்க்கு எனக்கு கீழே இருக்கிறவங்க வந்தா அந்த டீம்ல இருந்து 10 பைசா கிடைக்காது, வருமானம் கிடைக்காது. அதனால கீழே வர்றவங்க ப்ரமோஷன் ஆகாம கேர்ஃபுல்லா நம்ம பாத்துக்குவோம். அதுக்குண்டான எல்லா வேலையும் நம்ம செய்வோம். இதுதான் கடந்த கால சரித்திரம். இங்க அப்படி இல்ல, நீங்க என்ன ரேங்க் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் இருக்க, நான் உதாரணத்துக்கு நான் கிரவுன் அம்பாசடரா இருக்கேன்னா எனக்கு கீழே கிரவுன் அம்பாசடர் வந்தா ஒரு பாயிண்ட் எனக்கு. என்னுடைய 3 லெவல், ஃபர்ஸ்ட் லெவல்ல நான் அறிமுகப்படுத்தியவர்கள், அதுக்கு கீழே அவர்கள் அறிமுகப்படுத்திய 2வது லெவல், அதுக்கு கீழே 3வது லெவல். இந்த 3 லெவல்ல எத்தனை பேர் கிரவுன் அம்பாசடர் என்ன டீம்ல வந்தாலும் அத்தனைக்கும் எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, நான் யூஸ் பண்ண, நான் உருவாக்குற அத்தனை கிரவுன் அம்பாசடர் வந்து மாசம் மாசம் எனக்கு 10,000 ரூபாய் கிடைச்சா யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு 50 கிரவுன் அம்பாசடர் வந்து எத்தனை ஆச்சு? அப்போ எனக்கு கீழே நிறைய பேர்த்தை உருவாக்குவதற்கான இன்கம், ரைட்? எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு 4வது முறை ப்ரொஃபைல் பார்த்தோம், ப்ராடக்ட் பார்த்தோம், பிளான் பார்த்தாச்சு. எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம டீம் கம்பெனிக்கு சிக்ஷா அப்படின்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. நீங்க பேஸ்புக்ல ஜூம்ல எல்லாம் ரெகுலரா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட, நேற்று கூட மீட்டிங் நடந்தது, ட்ரைனிங் செஷன் நடந்தது. தமிழ்ல வந்து அனிமல் கேர் ப்ராடக்ட் நடந்தது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம மோகன் சார் வந்து தமிழ்நாட்டுக்காக நம்ம கம்பெனி வந்து நேரடியாக போஸ்ட் பண்ண ஒரு ட்ரைனர், அற்புதமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. கம்பெனியில டைரக்டா வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு, ப்ரோட்டீனுக்கு மட்டும் நேற்று ஒரு ப்ரோக்ராம் நடந்தது பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்ல. இது ஒரு செக்ஷா ட்ரைனிங். இந்த கொரோனா முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஊர்களிலும் கம்பெனியோட நேரடி ப்ரோக்ராம். எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுக்கு இருக்கு, சப்போர்ட் சிஸ்டம், மீட்டிங்ஸ், ட்ரைனிங்ஸ், புக்ஸ், டூல்ஸ், அருமையான சிஸ்டம். ஓகேங்களா? ரைட், க்ளோஸ் பண்றோம். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நம்ம க்ளோஸ் பண்றோம். கம்பெனி ஒரு அருமையான சர்வீஸோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கம்பெனி ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பாருங்க, நீங்க மாசம் மாசம் 1000 பிவி செய்கிற, 1000 பிவி செல்ஃபா பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க்கரா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, சர்வஸ்ரீ டிஸ்ட்ரிபியூட்டரான்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. எப்படி? நீங்க 3 மாசம் தொடர்ச்சியா 1000 பிவி பண்ணீங்க அப்படின்னா 4வது மாதத்தில் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, யாரும் இந்த 3 மாசம் 1000 பிவி பண்ணியிருக்காரோ அவருக்கு ஏதாவது ஒரு அகால மரணம், ஒரு விபத்துல ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அந்த மாசம் கம்பெனியில் நடந்த மொத்தம் சேல்ஸ்ல 2%. உதாரணத்துக்கு 5 கோடி பிவி நடந்திருக்கு இந்த மாசம் கம்பெனியில, 5 கோடி பிவி, அதோடைய 2% வந்து 10 லட்சம் பிவி, 10 லட்சம் ரூபாய். இந்த 10 லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசிற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. இல்ல சார், அந்த மாசம் ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி நடந்துருச்சு, விபத்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த 10 லட்சத்தை 2 பிரிச்சு கொடுத்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு மீட்டிங் கேட்கற, எத்தனை பேருக்கு சார் எனக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் டெத்ல ஏதாவது நடந்தது, குடும்பத்துக்கு 5 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும் சொல்ற எத்தனை பேர் அந்த பாதுகாப்பு ஆயுள் காப்பீட்டு வச்சிருக்கீங்க? நம்ம எத்தனை பேர் வச்சிருக்கோம்? 99 கிடையாது, ரொம்ப விரல் விட்டு தான் இருக்கு. எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா அது அவ்வளவுதான், முடிச்சது, குடும்பத்துக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா சர்வீஸ் அதை யோசிக்கிறாங்க, 1000 பிவி ரெகுலரா அவங்களால பண்ண முடியுமா? 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி சாப்பிட முடியுமா? 3000 ரூபாய்க்கு வாங்கினா 6000 ரூபாய் பொருள் கொடுக்குற 1000 பிவி, இதை மட்டும் ரெகுலரா பண்ணாலே போதுது இந்த காப்பீட்டு ஒரு பாதுகாப்பு கம்பெனி கொடுக்குறாங்க. 1000 பிவி நான் 3 மாசம் தொடர்ச்சியா பண்றேன் சார்,
பதினஞ்சாம் தேதிக்குள்ள பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, பதினஞ்சாம் தேதிக்குள்ள பண்ணணும். இந்த 1000 பீர் பண்ணும்போது இந்த கிச்சன் கேர் ஹோம் கேர் அந்த ப்ராடக்ட் எதுவும் நீங்க வாங்கக்கூடாது. இந்த ரைஸ் பிரன் ஆயில், டீ தூள், இந்த அதெல்லாம் இது வாங்கக்கூடாது. பாக்கி எது வேணாலும் வாங்கலாம், 240 பொருள் எது வேணாலும் வாங்கலாம். 1000 பீர் பண்றீங்க, 3 தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா 1500 மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இல்ல சார், 6 தொடர்ச்சியா பண்ணா 5000 மதிப்புள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கம்பெனி கொடுக்குறாங்க. இல்ல சார், நான் 1 பண்றேன், 12 தொடர்ச்சியா 1000 வீ பண்றேன், 15000 மதிப்புள்ள பொருள் கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. யாருக்கு இப்ப இந்த கொரோனா காலத்துல கம்பெனி கொடுத்துருக்க கன்சிஸ்டன்சி ஆஃபர், ஓகேங்களா? ரைட். இப்ப ஒரு ஆஃபர் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாசம் இந்த நாளையோட முடியுது, மே மாசம் ஜூன் மாசம் கடைசி வரைக்கும் 50 ஜோடி நீங்க புது 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 நபர்கள், 6000 அல்லது 7000 புது நபர்களை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. பிசினஸ் பாயிண்ட் நியூ ஜாயினிங், 50 ஜோடி நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா 3 நைட்டு 4 பகல பேங்காக் தாய்லாந்து ட்ரிப் கம்பெனி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அற்புதமான, நிறைய பேர் அச்சீவ் பண்ணி போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது ஒரு ஆஃபர், ஓகேங்களா? ஓகே. இது இல்லாம கம்பெனில நிறைய ரேங்க் இருக்கு, டபுள் கிரவுன் அம்பாசிடர், நம்ம டீம்லயே ஒரு அற்புதமான கிரவுன் அம்பாசிடர், டபுள் கிரவுன் அம்பாசிடர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்து வந்து உங்களுக்காக ஒரு 10 அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ண போறப்படி நம்மளுடைய சாய் கிருஷ்ணா வரப்போறாரு, த ஒன்லி கிரவுன் அம்பா, டபுள் கிரவுன் அம்பாசிடர் இன் தமிழ்நாடு. சார், நிறைய பேர் வரப்போறாங்க சார், நிறைய பேர் வரப்போறாங்க. நான் நம்ம என்ன டீம்ல எனக்கு கீழ் இருக்கிறவங்க நிறைய பேரு அடுத்த ரேங்க் என்னை விட ஃபாஸ்டா போவாங்க, அதைத்தான் நான் விரும்புகிறேன். அந்த மாதிரியான திறமை இருக்கிறவங்க எல்லாம் இனிமேல் தான் கம்பெனிக்கு வரப்போறாங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்பவே வந்துருச்சு, என்ன செய்வது என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். தாய்லாந்து வரைக்கும் வேர்ல்டு டூர் வரைக்கும் சர்வீஸ்கள் கிடைக்கும், அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த சர்வீஸ்கள் இருக்கு. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க நண்பர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஹலோ மாதவன், தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது, ரொம்ப அருமையா இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா இன்னைக்கு நமக்கு வந்து இந்த வியாபாரம் பற்றியும் இந்த ப்ராடக்ட் பத்தியும் இந்த பிளான் பத்தியும் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சின்னதா டவுட் இருக்கும், இந்த வியாபாரம் உண்மையிலேயே இந்த வியாபாரத்துல யாராச்சும் சம்பாதிக்கிறாங்களா நிஜம்தானா அப்படிங்கக்கூடிய சில பேருக்கு வந்து சில சின்ன டவுட்ஸ் இருக்கும், அதை வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இதுல சாதித்த ஒரு நபர், எனக்கு இந்த வியாபாரத்தை தந்த நபர், இன்னைக்கு வந்து மாதம் ஒரு 1,00,000 மேல வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணகர்த்தாக இருக்கக்கூடிய நபர், ஒரு 8 வெளிநாட்டு பயணம் போயிருக்கேன், இதை தவிர ஒரு கார் வாங்கியிருக்கேன், அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். இதை தவிர பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 7000 அக்குப்பஞ்சர் மருத்துவர்களை உருவாக்கிய நபர். அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர், உள்ளத்தாலும் உயரத்தால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் உயர்ந்த ஒரு மாமனிதர். ஐ இன்வைட் மிஸ்டர் சாய் கிருஷ்ணா சார், டாக்டர் சாய் கிருஷ்ணா சார், அவர்களை வந்து பயந்துக்கிறதுக்கு வந்து அன்போடு அழைக்கிறேன். வெல்கம் சார். சார் வெல்கம். வணக்கம் சார். வெல்கம் சார், வெல்கம். தேங்க்யூ, 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 வண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன். இப்போ இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 40 மேல போயிட்டு இருக்குது. ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து நம்முடைய ஜேம்ஸ் சார் ஷேர் பண்ணாங்க, அவங்களுக்கும் தரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வியாபாரத்துல வந்து நம்ம டபுள் கிரவுன் அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல நான் இருக்கேன். நான் இந்த நிலையை வந்து இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அது மிக முக்கியமான காரணம் என்னுடைய டீம் அசோசியேட்ஸ். இந்த வியாபாரத்தை பொறுத்த மட்டும் தனி மனித முயற்சி இல்லை, ஒரு கூட்டு முயற்சி தான். ஸோ இந்த என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி கூடிய என்னுடைய டீம் அசோசியேட்ஸ்க்கு இந்த தரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சார் வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணார், கம்பெனியோட ப்ரொஃபைல், ப்ராடக்ட், மார்க்கெட்டிங் பிளான் எல்லாமே சொன்னார். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இது எல்லாமே இங்க சரியா இருக்கு. அதனால இது எல்லாமே இங்க சரியா இருக்கு. அப்ப நம்ம வந்து நிச்சயமாக இந்த வியாபாரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ஒரு வியாபாரத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த உலகத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு வியாபாரம் வந்து மிக சிறப்பாக இருந்தது. அந்த சமயத்துல அந்த வியாபாரத்தை யார் எடுத்தாங்களோ அவங்க தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஆயிருக்காங்க. அந்த வகையில பத்தி வந்து இன்னைக்கு உலகத்தில் உடைய எல்லா பொருளாதார மேதைகளும் வல்லுநர்களும் நம்ம ஜேம்ஸ் சாரோட சொன்ன மாதிரி பால் ஜி அண்ட் பில் சார், ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு காலத்துல ஆட்டோமொபைல் இருந்தது, எலக்ட்ரானிக்ஸ் இருந்தது, கம்ப்யூட்டர் இருந்தது, இப்போ வந்து வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. இப்ப மட்டுமல்ல இனி ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு இந்த உலகத்தை ரூல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்க போறது வெல்னஸ் இண்டஸ்ட்ரி என்பதாக இன்னைக்கு வந்து பொருளாதார மேதைகள்லாம் சொல்றாங்க. அப்போ நாம வந்து அந்த துறையில இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப நாம இன்னைக்கு சர்வீஸ்ல இருப்போம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து கம்பெனியோடக்கூடிய 300 ப்ராடக்ட்ல ஒரு 135 மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வெல்னஸ் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் தான் பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உணவே மருந்து அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி மருந்தே உணவு அப்படிங்கிற நிலைக்கு போயாச்சு.
அதனால நாம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து போதுமான சத்துக்கள் இல்லை. அங்க பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், அதுக்கப்புறம் ஹைபிரிட், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து பார்த்தா போதுமான சத்துக்கள் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் போயாச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப நாம ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் வாழ்க்கை முழு ஒரு 30-40 வயசுல எல்லாம் பத்தியா வந்து ஒரு ப்ரெஷரு சுகர்னு வந்துருது. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் நம்ம சம்பாதிச்ச பணத்தை ஆசிரிக்கு செலவழிச்சு துப்பாந்துருக்கோம். இந்த சுச்சுவேஷன் வந்து COVID-19 வேற. கடந்த வருஷம் வந்துச்சு முதல் அலைனாங்க, இப்ப ரெண்டாவது அலைன்றாங்க. முதல் அலையிலேயே பல கோடி பேருக்கு வேலை போச்சு, பல தொழில்கள் முடக்கப்பட்டாச்சு, பல தொழில்கள் வந்து திரும்ப நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ரெண்டாவது அலை வேற இப்ப நடந்துட்டு இருக்குது. இதுலயும் ஒரு மிகப்பெரிய விஷயங்களை வந்து இன்னைக்கு மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுபோக கரும்பூஞ்சைன்றாங்க, வெள்ளப்பூஞ்சை அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து புது புது வியாதிகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது போக இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூன்றாவது அலை வேற வரும் அப்படின்றாங்க. இனி இந்த நிலை வந்து மாறுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் அப்படின்றாங்க. இந்த லாக்டவுன்ங்கிறது சில தளர்வுகள் ஏற்படுத்தினால் கூட மனுஷன் வந்து நார்மலான வாழ்க்கை முறைக்கு வந்து போறதுக்கு இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளாவது ஆறுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லா மருத்துவ வல்லுநர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழல்ல நம்ம என்ன மாதிரி இப்ப என்ன நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். வாரணும்னா இந்த சூழல்ல நம்ம என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற வேலையே நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமா? ஏற்கனவே நம்ம 10 வருஷம் பண்ணிட்டோம், 15 வருஷம் பண்ணிட்டோம், வாழ்க்கையில மாறல. அப்ப இன்னும் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பண்றதுனால என்ன மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நீ பண்ணக்கூடிய தொழில் எப்படிப்பட்ட தொழிலா இருக்கணும் பத்தி சொல்லும்போது இன்றைய மக்களுக்கு எது தேவையோ, எந்த பொருள் வந்து அவங்களுக்கு தேவையோ அல்லது எந்த சர்வீஸ் அவங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்த நீ கொடுத்தா நீ மிகப்பெரிய வெற்றியாளராக வர முடியும் அப்படின்னு சொல்லி ஜிக் ஜாக்லர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல மக்களுடைய தேவை என்ன? இன்னைக்கு நீங்க வெளியே போய் பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவை இருக்குது? இன்னைக்கு வந்து எல்லாமே ஃபுல்லா என்ன பேசிருக்காங்க, இம்யூனிட்டி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இம்யூனிட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறன், அதனாலதான் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க தான் இன்னைக்கு கோவிட்ல வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்திருக்காங்க. அப்போ இந்த இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு சர்வசீரியல எக்கச்சக்கமான குறைச்சது. இன்னைக்கு மக்கள் எல்லாருமே பேசிட்டு கூடிய விஷயம் வந்து நம்மகிட்ட இருக்குது. பலவிதமான பழச்சு இருக்கு, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, பலவிதமான பழச்சு இருக்கு. எஸ் பல்ஸ் இருக்குது, ஆம்லா ஜூஸ் இருக்குது, ஜிலாய் ஜூஸ் இருக்குது, அப்புறம் ஆயுஷ்ல வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்குது, ஆயுஷ் வாத் இருக்குது, அப்புறம் வந்து ஜிங்க், விட்டமின் சி, D3 இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்கு. மோர் தென் 20 ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் படக்கூடிய ப்ராடக்ட் மட்டும். அப்படிப்பட்ட அற்புதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. நேற்று கூட வந்து 4 மணி ட்ரைனிங் வந்து நம்முடைய டாக்டர் கணேசன் சார் வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை பத்தி அவ்வளவு அற்புதமாக சொன்னார். அப்போ அந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து வளப்படுத்தக்கூடிய அத்தனை படைச்சு நம்மகிட்ட இருக்குது. இன்றைய மிகப்பெரிய தேவை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப மக்களுடைய இன்றைய தேவைங்கிறது இம்யூனிட்டி அப்படின்னா அதுக்கான படைச்சு நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு ஜெயிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அது நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ஷன் வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு வந்து காத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதாவது இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் சொல்லும்போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, ரைட் டைம் ரைட் பிஸ்னஸ், யார் சூஸ் பண்ணாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற. யார் சொல்லியிருக்கா? உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ். ரைட் டைம் ரைட் பிஸ்னஸ், யார் பண்ணாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற. ஸோ இன்னைக்கு வந்து சரியான நேரம், சரியான பிசினஸ் நம்ம கையில கிடைச்சிது. இந்த பிசினஸ் வந்து நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா இனி ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இப்படிப்பட்ட வியாபாரத்துல இன்னைக்கு வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து போன ஒரு 6-7 மாதம் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி வந்தது அப்போ வந்து இந்த அளவுக்கு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட இந்த ஜாயின் பண்ண ஒரு இந்த குறுகிய காலத்துல கிட்டத்தட்ட 32 லட்சத்துக்கு மேல வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டேன். நான் மட்டும் ஏர்ன் பண்ணேன், என்னுடைய டீம்ல கிட்டத்தட்ட 8க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கொரோனா மாஸ்டர் நிலையை வந்துட்டாங்க. 75,000 இருந்து 1,34,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. சோ இப்போ நமக்கு வந்து சர்வசரி நிறுவனத்துல வந்து இங்க எல்லாமே சரியா இருக்குது. இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கேட்டகரி பத்தி வந்து இன்னைக்கு இந்தியாவில எந்த கம்பெனிலுமே கிடையாது. அது குறிப்பா வந்து ஹெல்த் கேருக்கு தான் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற பட்சத்துல ஹெல்த் கேர் வந்து 135 மேற்பட்ட ப்ராடக்ட் இன்னும் இருக்குது. இன்னும் நம்முடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து
இந்த ஏரியாவில் தான் இன்னும் நிறைய படைக்கு கம்பெனி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட வாய்ப்புல நம்ம இருப்போம் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த வாய்ப்பில் வந்து மிகப்பெரிய பணம் பண்ணுற வாய்ப்பு இங்கே இருக்குது. அப்படி இந்த பணம் பண்ணுக்கு நம்ம என்ன செய்யணும், இங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒன்றுமே தேவையில்லை. 18 வயசு பூர்த்தியாக இருந்தால் போதும் இந்த வியாபாரம் நீங்கள் வந்து பண்ணலாம். 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும் அவ்வளோதான். நீங்கள் படிச்சிருக்கணும், நிறைய தொழில் அனுபவம் இருக்கணும், அது எதுவுமே தேவையில்லை. இங்கே வந்து எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்க முடியும். சர்வசனி நிறுவனம் வந்து உங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு சிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம டீம்லையும் தனித்தனி சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு எஜுகேஷன் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து இங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு தேவை மட்டும்தான், நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், இந்த சூழலிருந்து நான் விடுபடணும், என் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வந்து சர்வசனி நிறுவனமும் நாங்களும் தயாராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் கேட்டால் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். விஷால் சக்சஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு வெற்றியாளர் வந்து நம்மளுக்கு ஒரு வெற்றிக்குண்டான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெற்றியடையணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து நீ கைட் பண்றதுக்கு ஒரு சரியான விஷயமும் சரியான நபர்களும் இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சரியான நிறுவனம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை தவிர நம்ம வெற்றி அடைகிறதுக்கு உண்டான சரியான நபர்கள், நம்மளை அழைச்சு செல்றதுக்கு உண்டான சரியான நபரும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. எல்லோரும் பயன்படுத்துங்க. இன்னைக்கு கலந்துகிட்ட அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அதை தவிர இன்னைக்கு அருமையா பிரசன்டேஷன் கொடுத்த நம்முடைய ஜேம்ஸாருக்கும் எங்களுடைய கிரேட் அப்ளைன் மிஸ்டர் சாய்கிருஷ்ணா சார்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சு. அடுத்து தினசரி நம்மளுக்கு வந்து மீட்டிங்ஸ் வந்து ரெகுலரா நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.